எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி கேமரா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுவாங்கமோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெறும் கேமரா மட்டும் கற்றுக்கிறது மூலமாகவே நீங்கள் பெர் மந்த் 50,000 மேலே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் கேன்வானா என்ன அப்படின்னு உங்களுக்கு பேசிக்கலி நம்மளோட சேனல் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன அப்படின்னு தெரியல, ரொம்பவே சிம்பிள். கேன்வா அப்படிங்கிறது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கும், பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் கிரியேட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த யூடியூப் தமிழ், இந்த வீடியோட யூடியூப் தமிழ் கூட நான் கேன்வாவில் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் கேன்வா. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ், இது பெய்ட் பிளானும் இருக்குது. அது நீங்கள் அது வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கேன்வா யூஸ் பண்ணி எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான கார்டு மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் இந்த வீடியோ செக் பண்ணிட்டு நீங்கள் அதையும் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து நான் கேன்வா டாட் காம்குள்ள வந்துட்டேன். இதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி கேன்வல் அக்கௌண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, சூப்பர். நீங்கள் ஜஸ்ட் லாகின் அப்படின்னு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இல்லை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே சைனப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதர் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியே சைனப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு சைனப் பண்ணிக்கலாம், இல்லைனா என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்து சைனப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அண்ட் இது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்கள் நேமு இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம், ஜஸ்ட் ஒரு 30 seconds தான் ஆகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நான் ஜஸ்ட் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேன்வா அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதான் உங்களோட டேஷ்போர்ட், இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன டிசைன் கிரியேட் பண்ணணும், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதோடைய சைஸ் 1080x1080, இல்லை யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னா 1280x720, இல்லை ப்ரெசன்டேஷன் போஸ்டர் லோகோஸ் ரெஸ்யூம் ஃபேஸ்புக் போஸ்ட் ஸ்டோரி ஃப்ளையர் ஏ4 டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் பின் பின்ட்ரெஸ்ட் பின் வெட்டிங் பின்ட்ரெஸ்ட் பின், ஸோ அந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சைஸுக்கு உங்களுக்கு இது வந்துடும். இல்லை இன்கேஸ் வந்து உங்களுடைய ஓன் டிசைனுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சைஸ் வந்து 500x490 அப்படின்னு வேணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் கிரியேட் அ டிசைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கஸ்டம் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வித் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வேணும், 500, ஹைட் வந்து 490 அப்படின்னு கொடுத்து கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் கேட்ட டைமென்ஷனில் இங்கே வந்து புதுசாக ஓப்பன் ஆயிரும், இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு காட்டுறேன். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பின்ட்ரெஸ்ட் பின் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதாவது நான் பெய்டு வெர்ஷன் ஆஃப் கேன்வா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லா டெம்ப்ளேட்ஸுமே அவைலபிள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்வா யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் வேணும், இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் போய்க்கலாம். ப்ரோ வெர்ஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா கூட டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்கும். இல்லை உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் எது வேண்டாம், நீங்கள் வந்து ஸ்க்ராச்சாக கிரியேட் பண்ணுறேன் அப்படினாலும் இங்கே கிரியேட் அ பிளாங்க் பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் வந்துடும். இங்கே கூட வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ் ஏதாச்சும் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணால் இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டட் ஒரு பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் கிரியேட் பண்ண அப்படி தான் இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஃபுட் இல்லை குக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ்லாம் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நிறையது ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஒரு சிலது இந்த ப்ரோ அப்படின்னு இருக்கிறதுலாம் வந்து பெய்ட் டெம்ப்ளேட்ஸ். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து வாட்டர் மார்க் வரும். ஸோ உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் பெய்ட் பிளான் போய்க்கலாம் தாராளமாக. ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது தான், ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பாருணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 2 times கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அப்படியே மைனுக்கு தோணுது அடித்தேன். பெஸ்ட் ரெசிபிஸ் இன் 5 minutes இந்த மாதிரி நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெக்ஸ்ட் மாற்றுறது. இதை டெக்ஸ்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணும்னா இங்கே மேலே கலர் இருக்கும். நார்மலாக நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலே போதும், மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த கலர் வேணுனா இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கலர் வேணுனா நீங்கள் கலர் கோடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ண ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே மேலே இந்த டெலிட் ஐக்கான் இருக்கும். இல்லை நார்மலாக டெலிட் பட்டன் அழுத்தினா கூட போதும், இல்லை இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சைஸ் பெருசு பண்ணும் அப்படின்னா இது ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணாலும் போதும். இப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் பர்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த எலிமெண்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ப்ரோ அப்படின்னு இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ பிளானுக்கு யாருக்கு வேணாலும் அவைலபிள். இது ப்ரோ, இது வந்து பெய்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக யூஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க, டிசைனராக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க, சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கீங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பெய்ட் வெர்ஷன் போகிறது பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் பெய்ட் வெர்ஷன் போய்க்கலாம்.
இல்லை நீங்கள் அப்பப்போ பர்சனல் யூஸேஜ் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனே பெட்டர் தான். ஸோ நான் ஜஸ்ட் அந்த பர்கர் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது சும்மா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வைக்கிறதுலாம் அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணிருக்கேன். இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ மொத்தமாக மாட்டணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இங்கே மேலே ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கிராஃபிக்ஸ் தான் வேணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும். ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோக்கு பதிலாக இதை நீங்கள் இதில் இருக்குது ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபோட்டோ யூஸ் பண்ணணும், இதோ இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் போதும், பேக்ரவுண்டுக்கு அதில் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த எலிமெண்ட்லாம் நவுத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும் தான். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போது இந்த பர்கர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும், இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த பொசிஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் கிளிக் பண்ணி பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், பேக்வேர்ட் கிளிக் பண்ணால் போதும், அதுக்கு பின்னாடி போகும். அதே மாதிரி ஃபார்வர்ட், இந்த மாதிரி நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைசபிள் தான். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கிளிக் பண்ணி பிளாக், ஆரஞ்ச் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் அப்படின்னு அடிச்சுக்கலாம், ஸோ ஸ்கொயரெலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸாக இருக்குது, உங்களுக்கு எலிமெண்ட்ஸாக வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதோட சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது தான். அடுத்த ஆப்ஷன் வந்து இங்கே அப்லோட்ஸ். ஸோ அப்லோட்ஸ் அப்படின்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணலாம், உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழின் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், காமெடியாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் லோகோ அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எது வேணாலும் இந்த அப்லோட் செக்ஷனில் அப்லோட் மீடியா அப்படின்னு கொடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த அப்லோட் செக்ஷன். அடுத்து வந்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக என்னென்னு உங்களுக்கு பேரிலே பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஆட் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்து இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஆட் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதை ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே இப்படி சைஸ் குறைக்கணும் அப்படின்னா இப்படி ஷார்ட் பண்ணிங்கன்னா சைஸ் குறையும், இப்படி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் ஏறும். இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, எல்லா எலிமெண்ட்ஸுமே அப்படி தான். ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய டெக்ஸ்ட், இப்போ நீங்கள் நான் எப்போவுமே வந்து ஆஸ்வால்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே நான் ஜஸ்ட் அப்படியே சர்ச் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்ட ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்து எது நல்லாயிருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது, கேப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்பர் கேஸ் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே கேப்ஸ் ஆயிரும். அண்ட் இன்னொரு இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயரோட டிரான்ஸ்பரன்சி அதிகம் பண்ணணும் இல்லை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், இதை மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி ரேட் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் எப்படி 50 அப்படின்னு வைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி லைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, இன்னொரு போஸ்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி போயிட்டு பின்ட்ரெஸ்ட் பென் அப்படின்னு கிளிக் பண்ணி வரணுமா அப்படின்னா கிடையாது. இங்கே ஜஸ்ட் ஆட் பேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும், இங்கே அடுத்த போஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பர்கர் பதில் வேறு ஏதாச்சும் சச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே ஜஸ்ட் இங்கே வந்து டூப்ளிகேட் பேஜ் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கும், இதை மேலே வச்சிங்கன்னா டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணால் போதும், இதே மாதிரி உங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து இங்கே பர்கர் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் வைக்கலாம், பீட்ஸா அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த பீட்ஸா எலிமெண்ட் எப்படி சும்மா வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதை வந்து பக்கத்தில் பக்கத்தில் எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரைட் பாட்டம் கார்னரில் எக்ரிட் வியூ அப்படின்னு காட்டும், இங்கே 2 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த பீட்ஸா நல்லாயிருக்கு இல்லை பர்கர் அடிச்சது நல்லாயிருக்கு அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறையா போஸ்ட் க்ரியேட் பண்ணி கிரிட் வியூவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த வியூ யூஸ் பண்ணிக்கலாம். இதை திருப்பி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வியூ க்ளோஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சரும் சொல்லிட்டு, இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது, அது என்னன்னா அனிமேட் அப்படிங்கிற ஃபீச்சர். அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இங்கே அனிமேட் அப்படின்னு இருக்கும், அனிமேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரீத் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இது ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக வரும், நான் ஜஸ்ட் இந்த ப்ரீத் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வரும், இந்த ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே வந்து கிளாக் பரி போட்டு எடிட் டைமிங் அப்படின்னு இருக்கும், இப்போ 5 செகண்ட்ஸில் இருக்குது, ஏன்னா கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே செகண்ட்ஸே நீங்கள் டைப் பண்ணாலும் போதும், நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து கேன்வாவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக யார் வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் முடிஞ்சால் வந்து ஒரு சைட் பை சைடு இப்படி ஒரு ஸ்க்ரீனில் வந்து
யூடியூப் வீடியோவும் ஐ மீன் நம்மளோட இந்த வீடியோவும் சைட்டில் வந்து நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணி ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கேன்வா ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறது, அது ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபைல் டைப் உங்களுக்கு எப்படி வேணும், இது வந்து உங்களுக்கு அனிமேட் பண்ண ஃபார்மேட்டில் வேணும்னா எம்பி ஃபோர் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃப், எஸ்விஜி, கிஃப்டு, பிஎன்ஜி எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எம்பி ஃபோர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டு பேஜ் வேணுமா இல்லை ஒரு பேஜ் மட்டும்தான் வேணுமா, எனக்கு வந்து இப்போ செகண்ட் பேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணி ஜஸ்ட் செகண்ட் மட்டும் கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். அடுத்து டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இவ்வளோ தான் கேன்வா அப்படிங்கிறது. இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு புதுசு புதுசாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 days உங்களுக்கு எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பழகிடும். அண்ட் அதை முடிச்சுட்டு அதை எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கீழ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரட் வழியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி போடுங்க. தாராளமாக ஒரு நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.